வணக்கம் நான் உங்க அப்துல். சோ இந்த வீடியோ வந்து இன்றைய சித்திட்டோட ப்ரோமோ பத்தி தான் வந்து நம்ம பார்க்க போறோம். இந்த ப்ரோமோல பாத்தீங்கன்னா பயங்கரமா ஏதோ பயங்கரத்துல மாதிரி ஒரு சில சீன்லாம் வந்து காமிச்சிருக்காங்க. ஏன்னா டாக்டர் வந்து கவின் கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி பல்ஸ் ரேட் வந்து குறைஞ்சிட்டே வருது அப்படின்னு சொல்லிட்டு பயமா இருக்கு. கவின் கையோ வெண்பாக்கு என்ன போகுதுன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு பக்கம் இவரு அதாவது தர்மா வந்து அதெல்லாம் பாத்துருக்க மாதிரியும் தர்மாவை வந்து கவின் பார்த்த மாதிரி ஒரு சீல வந்து காமிச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து உண்மையா இல்லாட்டி தர்மாவை பார்த்தாரா இல்லையான்னு சொல்லிட்டு இன்னைக்கு எப்படி சொல்றது, வெயிட் பண்ணி பாக்கலாம். இதுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா கௌரி வந்து நேத்து எபிசோட் முடியும் போது நான் ரத்தம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிதான் வந்தாங்க. அனே அவங்களை பார்த்தா வந்து அந்த சீன்ல வந்து ரத்தம் கொடுத்த மாதிரியே வந்து தெரியல. அனேமா வந்து அவங்க வேற பிளட் குரூப்பா இருக்குமோ என்ன எதுன்னு தெரியல. அதை வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும். இன்னொரு லாஜிக் என்ன இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா, நேத்து எபிசோட்ல கூட ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, பேர் மறந்துட்டேன். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து தர்மாக்கு வந்து அடிபட்டு இருக்கும் போது வந்து பிளட் யாராவது தேவைப்படும் போது வெண்பாவை வந்து கொடுத்து காப்பாத்துவாங்க, அப்ப கௌரி கூட கொடுக்க மாட்டாங்க. சோ அந்த ரத்தம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, சோ அதனால வந்து அப்படி குடுக்கறாங்க. இப்ப வந்து ஏபி பாசிட்டிவ் வந்து கௌரி வந்து குடுக்கறாங்க, அப்பயே வந்து அவங்க கொடுத்துருக்கலாம். அநேகமா வந்து கௌரி வந்து கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கடைசியில வந்து தர்மா தான் வந்து கொடுத்து காப்பாத்த வரோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு பக்கம் தோணுது. வெயிட் பண்ணி பாக்கலாம் நம்ம டேரக்டர் வந்து என்ன பண்ணிருக்காரு. அண்ட் தர்மா தான் அவங்களோட அப்பா அப்படின்னு சொல்லி விஷயம் வந்து வெண்பாவுக்கு தெரியுதா இல்லையான்னு சொல்லிட்டு இனிமேல் வர எபிசோட்ல தெரியும். சோ மிஸ் பண்ணாம வந்து பாருங்க. அண்ட் யாரும் வந்து கண்டிப்பா வந்து ஃபீல் பண்ண மாட்டீங்க, ஐயோ வெண்பாக்கையும் ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் வெண்பா வந்து திருப்பி வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதனால வந்து யாருமே வந்து ஃபீல் பண்ண மாட்டீங்க. டேரக்டர்லாம் வந்து எப்படியாச்சும் நீங்க நம்ப வச்சிடணும், வெண்பாக்கு வந்து இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ப வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ ட்ரை பண்றாரு. பாக்கலாம் என்ன கடைசியாக நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தோம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இவ்வளோ நிறைய சீரியல் ரிவ்யூக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.